அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய வழி. ஏன்னா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து அவர் ஒரு ஆக்டிங் டீச்சர் தான். இப்படி பண்ணு கரிகாலா, ஏ கரிகாலா நீ என்னென்ன செய்வேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி கதாபாத்திரத்தையும் தாண்டி ஒரு பாண்ட் அவர்கிட்ட உருவாச்சு. நம்ம நடிக்கிறோம் போறோம் அப்படிங்கிற தாண்டி போன் பேசுவாரு. போன் பேசும்போது ஆடு கேக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்னா கரிகாலா அப்படிம்பாரு. நான் மாமா அப்படிம்பேன். ரியலாவே நம்ம அப்படி ஆயிட்டோமேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். சில இயக்குநர்கள் சில நடிகர்கள் வந்து உன்னை கேட்டாங்கப்பா, நான் சொன்னப்பா வெகு விரைவில் உனக்கு நல்ல சினிமா வாய்ப்புகள் அப்படிங்கிற மோட்டிவேட் பண்ணி சொல்லுவாரு. சாப்பிடும்போது உட்காரு அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணுவாரு. அவரோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ், அவர் டைரக்டரா ஒர்க் பண்ண விஷயங்கள், சில விஷயங்கள் அவர் சொல்லும் போதெல்லாம் கண்ணீர் வரும். தேனியில இருந்து புறப்பட்ட அவரோட வாழ்க்கை, இங்க அவரோட ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வர்க் பண்ணது நிறைய. அவரோட மறைவு அன்னைக்கு சாலிகிராமத்துல எவ்வளவு பெரிய டிராபிக் ஜாம், எவ்வளவு கூட்டம் கூடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கே அது தன் குடும்பத்துல ஒருத்தரை மிஸ் பண்ண ஒரு வழியில தான் இருந்தாங்க. எனக்கு அவரோட மறைவு அன்னைக்கு ஒரு 30 போன் கால்க்கு மேல, நான் பனையூர் ஷூட்டிங்னு போயிட்டோம், திடீர்னு இப்படி ஒரு செய்தி என்னப்ப யாருக்கு தாங்க முடியல. அங்க இருந்து எங்க அண்ணனு கால் பண்றேன், வண்டி வந்து சைட் ஸ்டாண்ட் போடாம இறங்குறேன், வண்டி சாஞ்சி நான் கீழே விழுந்துட்டேன். சைட்ல போன லாரி என்ன பாக்குறாங்க, என்னாச்சுங்கிறாங்க, நீங்க தட்டல அப்படின்ட்டு நான் பேச முடியாம எங்க அண்ணன் கழுறேன். அப்புறம் சரி நீ நார்மலாக, நார்மல் ஆயிட்டு ஸ்லோவா போ, பைக்ல ஸ்லோவா போ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் நான் இங்க வர்றேன், ஒரு 30 போன் கால். அன்னைக்கு யாருக்கிட்ட என்ன பதில் பேசணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் எதுவுமே தெரியல. நேத்து வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தோம், என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இழப்ப வந்து நம்மளால உணர முடியாத ஒரு மனநிலை இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கும் போது சொன்னாரு, அப்படியே மாடியை பார்ப்பேன், ஜன்னல பாப்பேன், அவர் வரப்போறாரு, ஏய் நான் கிளம்பிட்டேன் நினைக்கிறேன் ஒரு விளையாட்டுக்கு அப்படின்னு அவர் சொல்லிடுவாருங்களா, நான் யோசிச்சு பார்த்துருந்துருக்கேன். இன்னி வரைக்கும் அது அவரை மிஸ் பண்ணவே முடியல, இருக்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது. மாரிமுத்து சார் ஒரு இடத்துல சொல்லுவாரு, யார் கூட கல்யாணம், யார் கூட கல்யாணம்னு எதுக்கு இத்தனை டைம் கேக்குறீங்க அப்படின்றது. அந்த மொமெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல? மாரிமுத்து சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தர் பக்கத்துல நம்ம நிக்கும் போதே நம்ம வந்து எல்லாத்தையும் கவலை எல்லாம் ஹிட் அப்படின்னு அவர் அசால்ட் அடிப்பாரு, ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுருவாரு ஒரு சீன் வந்து. ஏன்னா அந்த மாதிரிதான் அந்த சீன் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு, கரெக்டா இருக்கும், உங்க ரியாக்ஷனும் அதுக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். எதிர்நீச்சல் பாப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கிட்டு நடந்து வர சீன்லாம் ரொம்ப ரியாலிட்டியா இருந்துச்சு, எக்ஸலன்ட் அப்படின்னு பேசுறாங்க. டீ கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் சார், உங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன்ல உங்களோட ஹோஸ்ட் விஷயமா இருக்கட்டும், நீங்க அடுத்தடுத்து சினிமால இப்போ மெரினால இருந்து ரெமோல ஒரு சேஞ்ச் இருக்கும், ரெமோல இருந்து அடுத்தடுத்த ஹிட்ஸ், இப்ப மாவீரன்ல ஒரு சேஞ்ச் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஒண்ணு, அதெல்லாமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுது சார் அப்படின்னு அவருடைய வெல்கம் பண்ணிட்டு, எதிர்நீச்சல் பத்தியான விஷயங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்றீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குது, எல்லாருக்குமே ஃபேமிலியில பாப்பாங்க எதிர்நீச்சல் அப்படின்னு டைரக்டர் சாரை பாராட்டியும் சார் சொன்னார். ஓகே அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட்டான மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அது அதுக்கடுத்து சார் வந்து தன்னை யாராவது, நான் ஒரு கொஞ்ச நேரத்துல கிடைச்ச அப்பாயின்மெண்ட், ஆனா நீங்க புக் ரீட் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் பிரதர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் என்ன பத்தி சொன்னாரு. எனக்கு பெரிய ஒரு ஸ்டார், அவரு எவ்வளவு பெரிய ஒரு பிஸியான ஒரு இவர், அப்போ நம்மளை பத்தியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது எல்லா விஷயங்களையும் அப்டேட்டா தன்னை ஒருத்தங்க வர பார்க்க வராங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கறதே நமக்கு நேரம் இருக்குனதே பெரிய விஷயம்ன்னு ஒரு 15 மினிட் பேசிட்டு தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வந்தேன்.